கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கருப்பை கட்டியை கர்ப்பம் என நினைத்து பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார். வளைகாப்பும் நடத்திய அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட பெண் வலியுறுத்தல். ஆந்திராவின் குண்டூரில் பாஜக எம்பி நரசிம்மராவை பின்னங்காலால் எட்டி உதைத்த பசுமாடு. பசுவை தொட்டு வணங்க எம்பி முயன்றபோது எட்டி உதைத்தது. குறுக்குவழியில் முன்னேற துடிக்கும் அரசியல்வாதிகள் நாட்டின் மிகப்பெரும் எதிரிகள். நாக்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாக்பூரில் சுதந்திர தின பூங்கா முதல் காப்ரி வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் பயணம். மெட்ரோ ரயிலில் மாணவர்கள் பயணிகளுடன் கலந்துரையாடியபடி பயணித்த பிரதமர். ஆங்கிலத்தை விட தமிழ், மலையாளம், சமஸ்கிருத மொழிகள் மிக பழமையானது என பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. பிற மொழியை கற்றாலும் எந்த நிலையிலும் அது தாய்மொழியை பாதிக்கக்கூடாது என்றும் கருத்து. இமாச்சல பிரதேச முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சுக்பீந்தர் சிங் பதவியேற்பு. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் பதவி பிரமாணம். வாரணாசியில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு. நினைவு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரதியாரின் திருவுருவச் சிலையையும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்தமானுக்கு தெற்கே வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்பு. வளிமண்டல சுழற்சி வலுவடைந்ததால் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. பெசன் நகர் கடலில் சீற்றம் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. காலை முதலே கடற்கரைக்கு வர தொடங்கிய பொதுமக்கள். தனது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கிய பின் உதயநிதி பேட்டி. செய்தியாளர் சந்திப்புக்கு பின் உதயநிதி புறப்பட்ட போது தனக்கு சைக்கிள் தருவதாக கூறிய கோரிக்கையை நினைவூட்டிய சிறுவன். அட்டப்பாடி புதூரில் கர்ப்பிணி பெண்ணை டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற காட்சி. சாலை வசதி இல்லாததால் 3 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்று பின்னர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் கர்ப்பிணி பெண் மருத்துவமனையில் அனுமதி. அரியலூர் காசாங்கோட்டையைச் சேர்ந்த செம்புலிங்கம் என்பவர் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக பாஜக குற்றச்சாட்டு. அரியலூர் பேருந்து நிலையம் முன் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மரக்காணம் அருகே மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் 2 படகுகள் கடல் சீற்றத்தால் ஒன்றோடொன்று மோதி கவிழ்ந்து விபத்து. கடலில் தத்தளித்த 2 மீனவர்களை மீட்ட சக மீனவர்கள். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்தின் போது குழந்தை உயிரிழப்பு. அலட்சியமாக செயல்பட்டதாக பெண் மருத்துவர் மீது பெற்றோர் போலீசில் புகார் மனு. கிருஷ்ணகிரி ஓசூர் அருகே தொழிற்சாலைகளுக்காக 3,800 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டம். ஈரோடு பன்னாரி சாலையில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து செல்ஃபி எடுத்தவரை துரத்திய ஒற்றை யானை. யானைகளை செல்ஃபி எடுக்கும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. திருவள்ளூர் அருகே தனியார் இசேவை மையத்தின் பூட்டை உடைத்து 15 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடும் போலீசார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள இதுவரை 23 லட்சம் விண்ணப்பங்கள். வருகிற ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமாருக்கு திடீர் உடல் நலம் பாதிப்பு. ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. பரிசோதனைகளுக்கு பின் சென்னை பயணம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்தநாளையொட்டி காசியில் அவரது குடும்பத்தினரை சந்தித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். பாரதியின் திருவுருவச் சிலைக்கும் ஜெய்சங்கர் மரியாதை செலுத்தினார். தெலங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் ஹைதராபாத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. டெல்லியில் மதுபார் உரிமம் வழங்கியதில் ஊழல் நடந்ததாக பதியப்பட்ட வழக்கில் நடவடிக்கை.
சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த ஒய்எஸ்ஆர் தெலங்கானா கட்சித் தலைவர் ஒய்எஸ் சர்மிளாவின் உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதி. பாத யாத்திரை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் வெள்ளிக்கிழமை முதல் போராட்டம்.